ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்சசிவ் லவ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா, காதல் வெறி உடைய நபர்கள் அல்லது அன்பிற்காக அல்லது காதலிற்காக ரொம்ப அதிகமான தீவிரம் காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்காக முக்கியமாக நான் இந்த வீடியோவில் ஒரு 6 விதமான அறிகுறிகளை சொல்ல போகிறேன். இந்த 6 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அல்லது உங்களை விரும்புகிறவங்களுக்கு இருக்கா அப்படின்றத வச்சு அவங்க உங்கள் மேலே வெறும் லவ்வில் இருக்காங்களா அல்லது ஒரு காதல் வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்சசிவ் லவ்வில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டிக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த நபர் பற்றிய சிந்தனை இவங்க மனசில் அதிகமாக இருக்கிறதுனால வேறு சில விஷயத்தில் உங்களால் கவனம் வைக்கவே முடியாது. வேறு ஒரு விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி இருக்கும், ஒரு ஒர்க் இருக்கும், அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதோ முடியாது. இவங்களை பற்றிய, இந்த நபரை பற்றிய திங்கிங் உங்களுக்கு அதிகமான நேரம் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய ஃபேஸோ, அவங்களோட பேசினதோ, அவங்களோட பழகினதோ, அவங்கள பற்றிய தாட்ஸோ, அவங்க உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டோ, ஏதாவது ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது உங்களுடைய வேலையை செய்ய விடாமல் குறுக்கிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, இது வந்து வெறும் லவ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு அப்சசிவ் லவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கோடிபெண்டன்ஸின்னு சொல்கிறது. அதாவது அவங்கள சார்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அவங்கள முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. அதாவது அவங்களோடையே இருக்கணும், அவங்களோடைய சேர்ந்தே இருக்கணும், சார்ந்தே இருக்கணும், அவங்கள நம்பியே இருக்கிறது, அவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்கள நம்பியே இருக்கணுன்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்கள தவிர வேறு யாரும் முக்கியம் இல்லை, அவங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குது, எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குனாக்கா, இது வெறும் லவ் மட்டும் கிடையாது, இது ஒரு அப்சசிவ் லவ். அதாவது இது வெறும் விருப்பம் அல்லது ஒரு அன்பு மட்டும் இல்லை, அது ஒரு வெறித்தனமான விருப்பம், ஒரு வெறித்தனமான அன்பு அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். மூணாவது விஷயம் பார்க்கலாமா. இங்கே என்னன்னாக்கா, நீங்கள் விரும்புகிற அந்த நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை பார்க்கலை அல்லது அவங்க வந்து உங்களை கவனிக்கலை, அவங்களுடைய கவனம் உங்கள் மேலே இல்லை, அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நம்ம அப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் மனசு அமைதியாகவே இருக்காது, உங்களால் ஒரு நல்லாவே ஃபீல் பண்ண முடியாது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு போயிடுவீங்க, ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், உங்களால் ரிலாக்ஸாகவோ அமைதியாகவோ ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை உங்களால் உணரவே முடியாது. அவங்களுடைய விருப்பமோ அவங்களுடைய கவனமோ அவங்களோட முக்கியத்துவமோ உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் மனசு ரிலாக்ஸாக அமைதியாக இருக்காது. அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு அப்சசிவ் லெவலில், ஒரு தீவிரமான ஒரு விருப்பம் ஆசையில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். நல்ல விஷயம் பார்க்கலாமா. நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப அதிகமான பொறாமை, எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமான பொறாமை. பொறாமை இயற்கையே இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கிற இடத்துல, ஒரு உறவு இருக்கிற இடத்துல, ஒரு அன்பு இருக்கிற இடத்துல ஒரு பொறாமைன்றது இயற்கையாக இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த பொறாமை. எப்படி இருக்கும், இவங்க வந்து வேறு யார்கிட்டையுமே பேசக்கூடாது, யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் வேறு எந்த நபர்கிட்ட, அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி, அவங்க ஒரு சேம் ஜெண்டராக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரி, இப்போ ஏதாவது ஒரு விருப்பம் காட்டினா கூட இவங்களால் வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாது, ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஸோ ரொம்ப ஜெலசி ஃபீலிங் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்குனாலும் இது வெறும் லவ் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு அப்சசிவ் லவ் அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். அஞ்சாவது விஷயம் பார்க்கலாமா, பொசசிவ்னஸ்னால் அதிகமான உரிமை கொள்ளுதல். இவங்க என்னுடையவங்க, இவங்க எனக்கானவங்க, இவங்க எனக்காக தான் பேசணும், எனக்காக தான் பழகணும், எனக்காக தான் இருக்கணும், என் விருப்பம் என்னன்னு கேட்டு செய்யலாம், என்னுடையவங்களாக இருக்கணும், என் உடைமையானவங்கள், இவங்க என் உடைமையானவள், என் உடைமையானவர் அவர். ஸோ இந்த உடைமை கொள்ளுதல், இந்த உரிமையை கொள்ளுதல் இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். அதாவது வேறு யாருமே உரிமை கொள்ளக்கூடாது. இவங்க அம்மா, அவங்க அம்மாவாக இருந்தால் அதெல்லாம் கிடையாது எனக்கு தான், இவங்க அப்பா, அண்ணன், தம்பி, அதெல்லாம் எதுவுமே, ஃப்ரெண்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கானவங்க தான். அப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக பொசிசிவ்னஸ் இருந்துகிட்டு இருக்கும். இது அஞ்சாவது விஷயம், யார் ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே விட்டு கொடுத்தது அப்புறம் எனக்கானவங்களாக மட்டுமே அவங்க வாழணும், அப்படியே இருந்தணும். இது அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயம் என்னென்னா, எப்பயுமே எனக்கு வேணும், இந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த நீடு இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பார்ட்னர்கிட்டேருந்து நீடு இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு வேணும், அவங்க மூலமாக நடக்கணும், நானே பண்ணிடலாம் ஆனால் அவங்க மூலமாக நடக்கணும், நானே செஞ்சுருவேன் ஆனால் அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும்,
அவங்க தான் என்னை வந்து கேட்கணும், அவங்களால தான் நடக்கணும், அவங்க தான் செய்யணும், எல்லாமே அவங்க மூலமாக கிடைக்கணும். அன்பு அவங்க மூலமாக கிடைக்கணும், பாசம் அவங்க மூலமாக கிடைக்கணும், கனிவு அவங்க மூலமாக கிடைக்கணும், விருப்பம் அவங்க மூலம், எல்லாமே அந்த தேவை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நபர்கிட்டேருந்து எனக்கு தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணாலும் எனக்கு திருப்தியே கிடைக்கல. இன்னும் வேணும், என்ன வேணும், என்ன வேணும், அந்த நபர் மூலமாக என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது, வேண்டிக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முக்கியமாக ஒரு ஆர்வமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்ததுன்றதை பாருங்கள். இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாகவும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய வந்தாக்க நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அதன் மூலமாக தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடையும். டெய்லி நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியான உங்களுடைய அப்சசிவ் லவ்வாக இருக்கிற பர்சனுக்கு இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க எந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்காங்க, அந்த அப்சசிவ் லெவலில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.